இந்தோனேஷியாவில் உள்ள ஜகார்த்தா சிறையில் அனுமதிக்கப்பட்ட கைதிகளை விட கூடுதலாக கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதால் கொரோனா தொற்று பரவ வாய்ப்புள்ளதாக சிறைத்துறை தலைவர் கவலை தெரிவித்துள்ளார் கிழக்கு ஜகார்த்தாவில் உள்ள சிறைச்சாலை சுமார் தொள்ளாயிரம் கைதிகளை அடைக்கும் வசதி உள்ளது தற்போது சுமார் மூன்றாயிரத்து ஆறுநூறு கைதிகள் உள்ளதாகவும் சிறைத்துறை தலைவர் விஷ்ணு ஹனி தெரிவித்தார் இது மட்டுமின்றி சிறைச்சாலை ஊழியர்கள் பயணம் செய்ய பிரத்யேகமான வாகனம் இல்லாமல் தங்களது சொந்த வாகனங்களை பயன்படுத்துவதால் அவர்களுக்கும் பலருடன் தொடர்பு ஏற்படும் என்றும் இதனால் சிறை கைதிகளுக்கும் கொரோனா தொற்று பரவ வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் ஜகார்த்தாவில் இதுவரை நான்காயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சிறைகளில் உள்ள முப்பத்தி எட்டாயிரம் கைதிகளை விடுதலை செய்ய அந்நாட்டு அரசு முடிவு செய்தது குறிப்பிடத்தக்கது